Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த கிவன் பசில் டு அரைவ் அட் த சேம் நம்பர் 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து 36 வர வைக்கணும் ஆன்சர். சரிங்களா, எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்க் ஆஃப் அ நம்பர் ஃப்ரம் 1 to 9. இதெல்லாம் நம்ம ஒரு கேம் மாதிரி சின்ன வயசில் விளையாடுவோம் இல்லையா, அதுதான். சரிங்களா, திங்க் ஆஃப் அ நம்பர் ஃப்ரம் 1 to 9. 1லேருந்து 9 வரைக்கும் திங்க் பண்ணிக்கலாம். உங்கள் சொல்யூஷனில் வந்து இங்கே பாருங்கள், 6ங்கிற நம்பர் திங்க் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம வந்து வேறு ஏதாவது நம்பர் திங்க் பண்ணிக்கலாம். நான் 5 திங்க் பண்ணிக்கிறேன். 5 மல்டிப்ளை இட் பை 9. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 9s are 45. அடுத்து இஃப் யூ ஹாவ் 2-digit நம்பர் ஆட் த டிஜிட்ஸ் டுகெதர். அதாவது 2-digit நம்பராக வந்திருந்தால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 + 5 வந்து எனக்கு 9 கிடச்சிருக்கு. அடுத்து சப்ராக்ட் 3 ஃப்ரம் த ஆன்சர். இந்த ஆன்சர்லேருந்து 3-ஐ சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 6 வருமா? ஓகே. மல்டிப்ளை த நம்பர் பை இட் செல்ஃப். அதாவது வந்த நம்பரை அது கூடவே மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த நம்பரை திங்க் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 36 வரும் அப்படின்ட்டு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, ஏன்னா எந்த நம்பரை திங்க் பண்ணாலுமே 9 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 9 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 9 தான் வரும். 9 தான் எந்த நம்பரை திங்க் பண்ணாலுமே, 1 to 9 எந்த நம்பரை திங்க் பண்ணாலுமே 9 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 9 தான் வரும். அப்போ 9லேருந்து 3-ஐ சப்ராக்ட் பண்ணால் 6 தானே வரும். அது ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் 36 தான் வரும். ஸோ நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.